ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி காலங்கள் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய மனதிலே காணப்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்களின் அடிப்படையில் மனிதர்கள் மனிதர்களாக காணப்படாமல் மெருக ஒரு மக்களுடைய நிலைகளைப் போல அவருடைய சுபாவங்களிலே பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால மனிதர்கள் எந்த மனிதனையும் நம்ப முடியாத அளவிற்கான காலகட்டங்களின் ஊடாக, அது ஒரு கொடுமையான ஒரு காலத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் மெய்யாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே பிரவேசிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் உங்களாலும் என்னாலும் நம்ப முடிகிறதில்லை. இவர்கள் உண்மையாகவே நம்முடைய வழித்துணையாய் வருவார்களா, இவர்கள் நமக்கு வழிகாட்டியாய் இருப்பார்களா, இவர்கள் நம்முடைய ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்குவார்களா என்கிற எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் ஏற்படக்கூடிய சுபாவ மாற்றங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் அதிகமான காரியங்களை பற்றி நம்மோடு கூட தெளிவான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கொடிய காலங்களில் அநேக மக்களுடைய மனம், உதாரணமாக இந்த உலக ரீதியான மக்களுடைய நிலைகளை காட்டிலும் ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளிலும் கூட இப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால எந்த ஐக்கியத்தில் நான் நிற்க வேண்டும், யாருடைய பிரசங்கத்தை நான் கேட்க வேண்டும், நம்மளால் அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்து உணர முடிகிறது இல்லை. எந்த வழியில் நான் கடந்து போக ஆரம்பித்தால் அது என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நேரான பாதையில் நடத்தி கொண்டு போகும் தெரியலை. இந்த மாதிரியான காலகட்டங்களிலே நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இது மற்ற மக்களுக்கு மத்தியிலே மட்டும் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரியங்களாக அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையும் கூட பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. முன்பு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் அதீதமாய் காணப்பட்ட காலங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களும் நானும் பயப்படக்கூடியவர்களாக விளங்கினோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு விஷயத்தை நம்மோடு கூட வலியுறுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே தாழ தரையிலே விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்த காலங்கள் ஒரு காலம். ஆனால் தற்போதைய நிலைகளில் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலும் நம்முடைய மனதிலே எந்த விதமான மாற்றத்தினுடைய அறிகுறிகளும் உருவாக்கப்படுகிறது இல்லை. அப்படின்னா இந்த சுபாவ மாற்றங்கள் பொதுவாக உலக மக்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய மக்களின் மத்தியிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அது பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த சுபாவ மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்களைப் போல நானும் என்னுடைய வாழ்க்கையை வாழ துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய சமூகத்திலே நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்ட தீர்ப்பை தருகிறாரோ அதே விதமான தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு என்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளவு நாள் நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாம் இந்த கடைசி கால சுபாவ மாற்றத்தின் மூலமாய் நீங்களும் நானும் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வருகையின் காலம் சீக்கிரமாய் வர ஆரம்பிக்கிறதுனால பொல்லாத பிசாசனுடைய கிரிகள் அதிக மூர்க்கமாய் கிரிகளின் ஊடாக அவைகள் எல்லாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறதுனால சகல ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்றை எழுதுகின்றார். நிற்கிறேன் என்று சொல்கிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் நான் என்னை குறித்து நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறேன். நான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு மனிதனாக நிற்கக்கூடியவனாக நான் காணப்படுகிறேன். ஆனால் அப்போஸ்தலன் எழுதுகின்றார், நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த விழுகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலை நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. கடைசி காலங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்னென்ன நிலைகளை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கின்றார், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:1 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாட்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். கொடிய காலங்கள் வரும் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்கின்றார். கொடுமை அப்படின்னு சொன்னால் அது வயலண்ட் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் இந்த காரியங்கள் அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது. உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே அறிந்து உணர முடியாத அளவிற்காக இந்த வயலன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மகாபெரிய கொடுமை நிறைந்த காலங்கள், எல்லா இடங்களிலும் வன்முறைகள், எல்லா இடங்களிலும் போர்கள், எல்லா இடங்களிலும் கலகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு
மக்களுக்கு. இந்த கலகங்கள் அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை வெளியரங்கமான உலக மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் இந்த கலகத்துக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய பயங்கரமான காலகட்டத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாராகிலும் ஒருவர் நம்மை குறித்து குற்றமாக பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய தவறான விஷயங்களை அவன் என்னோடு கூட வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், அதை ஏற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் முடிகிறதில்லை. காரணம், அந்த கலக குணம் நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த கொடிய காலங்களில் கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் கொடுமையின் ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கப்படாதபடி சகல ஜாக்கிரதையாக சகல விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் மெய்யாகவே மறைத்து வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த கொடுமையினுடைய காலங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே துவங்குகிறது உண்டானால், தேவ ராஜ்யத்திலே சென்று பிரவேசிக்கிறது என்பது அரிதாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3:2 வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்படுவார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடிய தூஷணம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை. ஒவ்வொரு விதமான காரியத்திலும் இந்த தூஷிக்கக்கூடிய மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது தேவனுக்கு விரோதமாக காணப்படக்கூடிய ஒன்று. இது கடைசி காலத்திற்குரிய அறிகுறி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நமக்கு தெரியாத ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி நீங்களும் நானும் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தையை பற்றி நம்ம கூட வந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அதில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனையோ ஒரு தேவனுடைய மனிதனையோ நீயும் நானும் குற்றப்படுத்த துணியக்கூடாது. ஏனென்றால் அவன் நின்றாலும் விழுந்தாலும் தன் எஜமானுக்கு அவன் கணக்கு சொல்லி விடுவான். அவனை விசாரிக்கக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் எல்லா காரியத்தையும் விசாரிக்க வேண்டுமே தவிர உங்களுக்கும் எனக்கும் அதற்கு உரிய எந்த விதமான ரைட்ஸையும் ஆண்டவராகிய தேவன் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு எத்தனை இடங்களிலே தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியர்களை அநேகம் விதமான தாறுமாறான தூஷிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலம் நீங்களும் நானும் பேச துவங்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே இந்த அதிகாரத்தை தந்தது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கரங்களில் நியாயத்தீர்ப்புக்குரிய அதிகாரத்தை யாரும் ஆண்டவராகிய தேவன் கூட நம்முடைய கரங்களில் இப்படிப்பட்ட அதிகாரத்துக்குரிய காரியங்களை தரல. என்றாலும் கூட நமக்கு தெரியாத அநேகம் விஷயங்களை நீங்களும் நானும் பேசி பேசி அநேக மக்களை கொடுமையான தூஷணத்தின் ஊடாக அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த தூஷணங்கள் எல்லாம் கடைசி காலத்திற்குரிய அறிகுறி அடையாளம் அல்லது கொடுமையினுடைய காலம் நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கியாகிவிட்டது என்று கர்த்தராகிய தேவனுடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகம் விதமான கருத்துக்கள் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அவங்க பேசக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் எங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகவே நான் அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேச துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய அநேகம் பிரசங்கங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேகம் விதமான அடையாளங்கள், இந்த அடையாளங்களை இந்த அற்புதங்களை அங்கு காணப்படக்கூடிய பரிசெய்ய சதுசெய்ய நியாயசாஸ்திரிகளுக்கு முன்பதாக ஆண்டவராக தேவன் செய்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே அவர்கள் ஆண்டவராக தேவனை ஆண்டவராக இயேசுவை தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் எதன் மூலமாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார் என்றால், பிசாசிகளின் தலைவனாய் காணப்படக்கூடிய பெயல் செபூலின் மூலமாய் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கின்றார். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் கொடிய தூஷணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு விளக்கத்தை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறது. எந்த காரியம் நடைபெற ஆரம்பித்தாலும், ஒன்று உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த விஷயம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அதற்காக ஆண்டவராக தேவனை நோக்கி திறப்பிலே நின்று நீயும் நானும் ஜெபிக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்களும் நானும் அவர்களுக்கு எதிரடையான அநேகம் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், கொடிய காலங்கள் நமக்குள் துவங்கியாகிவிட்டது என்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த தூஷிக்கக்கூடிய நிலை என்றால் இது எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது? கொஞ்சம் ஆழமான விஷயமாக நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களில், உதாரணமாக இப்போ பாருங்களேன், நம்ம வந்து ரட்சிக்கப்படக்கூடிய இந்த ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஆவிக்குரிய நிலை புதிதாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கக்கூடிய மனது நிறைந்த ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம்.
அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் நானும் எங்கும் அங்கும் அலசி ஆராய்ந்து பார்க்காமல் அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆகக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனதிலே நம்மை அறியாத ஒரு வளர்ச்சி என்கிற பெயரில் உருவாக்கப்படக்கூடிய சின்ன சிறிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான விஷயங்களையும் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். சில ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பழக்கம் அது நன்மையான ஒரு காரியம்தான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார், நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் நம்பாமல் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து பார்க்கலாம், ஆனால் அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி நிமித்தமாக வரக்கூடிய ரிசல்ட்டினுடைய காரியங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசக்கூடிய மக்களை தூஷிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படலை. நன்மை இல்லாத ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் புறம்பாக தள்ளிவிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட நன்மை இல்லாத காரியங்களை பற்றி பேசக்கூடிய மனிதனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. நீங்கள் சோதித்து பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீ ஏற்றுக்கங்க, பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் வெளியே கடந்து வர வேண்டியது அவசியமே தவிர அந்த பேசியிருக்கக்கூடிய மக்களை தூஷிக்கிறது அது சாத்தானுடைய நிலை என்கிறதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தூஷணம் என்கிற நிலை எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வர ஆரம்பிக்கிறது, சில முக்கியமான ஆழமான விஷயங்களை பற்றி நான் உங்கள் கூட வந்து பேச போகின்றேன். கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் கவனிக்க வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2:10-12 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இதற்கு நல்ல ஒரு உதாரணமான வார்த்தைகளை சொல்லுகிறது. 2 பேதுரு 2:10-12 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். 11 அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். எப்படி சொல்றாங்க, தேவ தூதர்கள் கூட இப்படிப்பட்ட மக்களை குற்றப்படுத்த மாட்டாங்க. அடுத்து 12 என்ன போட்டு பாருங்க, இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டு அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கின்றார், சில நேரங்களில் ஆவிக்குரிய ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் மாம்சீக ரீதியாக நீங்களும் நானும் அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். நிறைய நேரத்தில் இந்த மாம்சீகமான அணுகுமுறை தான் கொடிய தூஷணங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பிறப்பிக்கக்கூடிய வலிமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இயேசு ஆவிக்குரிய உலக ரீதியான காரியங்களை பற்றி பேசும்படி கடந்து வர ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய யூத ஜனங்களும் அவர்கள் உலக ரீதியாய் காணப்பட ஆரம்பித்ததினாலே இயேசு பேசும் ஆவிக்குரிய நிலைகளை அந்த ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியல. ஆகவேதான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு தீவிரம் காண்பிக்க துவங்கிறதனுடைய மூல காரணம் என்ன, இயேசு செய்த எந்த நல்ல கிரியைகளுக்கு விரோதமாக அவங்க வந்து எந்த விதமான காரியத்தையும் பேசல, ஆனால் அவர் பேசக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தை அந்த ஜனங்களால் விளங்கிக் கொள்ள முடியாமல் மாம்சீகத்தில் அவைகள் எல்லா விதமான காரியங்களை அவர்கள் அறியும்படிக்காக முற்பட ஆரம்பித்த பொழுது அவர்களால் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாமல் போக ஆரம்பிச்சினால்தான் இயேசுவை அந்த ஜனங்கள் கொடிய தூஷணமாய் தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தூஷணம்னா எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது, ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய தன்மைகளை ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்காதிருக்கக்கூடிய மாம்சத்தின் கட்டுக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கொடிய தூஷணம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்கள் மதிலே நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய பேரை சொல்ல நான் ஆசைப்படலை, அவர் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தின் பணிகளை தீவிரமாய் செயல்படுத்தக்கூடிய அந்த காலத்தில் கர்த்தராகிய தேவன் அவருடைய கரங்களில் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமைகளை தந்து பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு விசேஷமான தாளந்தை ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்திருந்தார். இந்த காரியங்களுடைய அடிப்படையின் நிமித்தமாக அவர் போகக்கூடிய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர் மேல் ஊற்றப்படும். ஆண்டவராக தேவன் காண்பிக்கக்கூடிய பெயரை வாசித்து அநேக விதமான ஜனங்கள் அதன் மூலமாய் அற்புதங்களை பெற்ற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. இந்த விஷயத்தை அறியாதிருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஊழியக்காரர்,
அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய பணிகளிலே இந்த ஊழியரை பற்றி அதிக அதிகமாய் குற்றப்படுத்தி எழுதுகிறது வழக்கம். குற்றப்படுத்தி வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு ஊழியரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராக தேவன் பெயர்கள் யாவற்றையும் அவருக்கு முன்பதாக சொல்கிறாராம். பைபிளே சொல்லப்படாத இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். பைபிளில் இந்த மாதிரி நேம் காலிங் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடியாது. பைபிளை அறிவுறுத்தாத இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை கடவுள் ஆண்டவராக தேவன் அவருடைய கரங்களை வரமாய்த்து தர முடியும். இப்படிலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்திருந்தார். ஒரு நாள் இவர் வசிக்கக்கூடிய அந்த ஊர்ல இந்த ஊழியக்காரரை அழைத்து கூட்டம் நடத்தக்கூடிய அந்த நேரம், அப்ப இந்த ஊழியரையும் அங்க ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் ஊழியரையும் இந்த நேரத்தில் அந்த அந்த மேலே இருக்கக்கூடிய மேடை இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆரம்ப ஜெபத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு முன்பதாக இந்த ஆரம்ப ஜெபம் செய்யக்கூடிய அந்த வேளையில் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறார் பார்த்து அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரரை கொடிய அந்த கொடிய தூஷணமாக தூஷித்த அந்த மனிதர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரனுடைய பெயரை சொல்லி, அவர் பெயர் சொல்லி அழைத்து, ஆண்டவராகிய தேவன் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த ஊழியக்காரர் அப்படி நடுங்கி போய்விட்டார். நடுங்கி போய் முன்பதாக அந்த ஊழியக்காரருடைக்கு முன்பதாக போய் நின்று, இத்தனை நாட்கள் பரியந்தம் நான் அறியாத இந்த காரியத்தின் நிமித்தம் உம்மை கொடிய தூஷணமாய் தூஷிக்க ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், தூஷணம் என்கிறது எதன் மூலமாய் வருகிறது? நான் மாம்சீக அணுகுமுறையிலே ஏதாகிலும் ஒரு வார்த்தையை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நிலை என்கிறது வேறு, மாம்சீகத்தினுடைய நிலை என்கிறது வேறு. ஆவிக்குரிய நிலைகளை மாம்ச கண்ணினால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய விளக்கத்தை உங்களாலும் என்னாலும் பேச முடியாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆவிக்குரிய ரீதியிலே உருவாக்கப்படக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய, அதாவது அந்த அந்த தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அநேகம் ஜனங்கள் பேசி அவரை கொண்டு போய் கட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசனுக்கு முன்பதாக போய் நிற்கிறாங்க. நிறுத்தக்கூடிய அந்த நேரத்தில் இயேசுவை பார்த்தவன் கேட்கிறான், நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்கிறான். கேட்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது இல்லை. இந்த உலகத்தினுடைய அறிவிலே நீ என்னை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னிடத்தில் நீ மெய்யாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய நிலைகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கண் கொண்டுதான் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்ப இந்த தூஷணம் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் நிலை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது? இப்ப சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான தந்திரத்தை எளிதாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் எப்படிப்பட்ட தந்திரத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்களை அடைத்து மாம்சீக பிரகாரமாய் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகளை வலியுறுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய தன்மைகளை இழக்கும் பொழுதுதான் இந்த கொடிய தூஷணம் என்னுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய நிலை அடைக்கப்பட 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 என் வாயிலே என்னை அறியாத கொடிய தூஷணங்கள், இவன் இந்த அப்படி பேசுகிறான், அந்த இப்படி இப்படி பேசலாம், இப்படிப்பட்ட விளக்கத்தை பற்றி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவைகளை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல அது கர்த்தருடைய ஊழியக்காரர், அவனை நியாயம் விசாரிக்க கர்த்தராக தேவன் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவைகளை பற்றி பேசுகிறனுடைய அதிகாரத்தினுடைய முறைமைகளுக்கு உரிய காரணங்கள் என்ன? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிற அந்த கொடிய தூஷணம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு மூல காரணம் என்ன? சாத்தான் நம்முடைய மனதிலே ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே மட்டுப்படுத்தி ஆவிக்குரிய நிலைகளுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலப்படுத்தி கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மாம்சீகத்தின் நினைவுகளை அவன் தூண்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு காரியத்தையும் மாம்ச பிரகாரமாய் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கொடிய தூஷணம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா முதல் காரியம், கொடுமையின் காலம் உள்ளே வந்தவுடனே கொடிய தூஷணம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னாலே நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் நிதானித்து பார்க்க வேண்டும் அப்படின்னா, நான் ஆவிக்குரிய நிலையிலே நின்று தள்ளப்பட்டு மாம்சீகமான நிலையிலே நான் மெய்யாகவே மெய்யாகவே வளரக்கூடியவனாய் விளங்குகின்றேன். என்னை ஆவிக்குரியவனாக கர்த்தராக தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைகளை இழந்து போனவனாய் மாம்சீகத்துக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்கக்கூடிய அந்த தன்மைகளை என்னை அறியாமல் நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது தான் இந்த தூஷணத்திற்குரிய காரணம் என்கிறதை முதல் விஷயமாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நிலைகளுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாம்சீகத்தினுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கொடுமையான தூஷணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது
கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்கள். யூதாவின் புஸ்தகத்தில் 1:4 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யூதாவின் புஸ்தகம் 1:4-8 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். 4 ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. 8 என்ன போட்டு பாருங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை அவர்கள் தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பேர் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவர்களுக்கு என்ன பேர் அழைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இவங்களுக்கு பேர் சொப்பனக்காரர்கள்னு சொல்கிறார் கர்த்தர். சொப்பனக்காரர்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பல பேர் வந்து தங்களை தாங்களே தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயரினால் அழைத்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் அழைச்சது கிடையாது, கர்த்தருடைய வாயினுடைய வார்த்தை அவர்கள் மூலம் வருகிறது கிடையாது. ஆனால் தாங்களே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நிலைகளை குறித்து மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் என்னோடு கூட இடைவிடாமல் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். எல்லா நேரத்திலும் அவங்களுடைய நினைப்பு எப்படிப்பட்ட நினைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மனதிலே வரக்கூடிய நினைவுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை தான். என்ன விஷயத்தை நான் என்னுடைய மனசில் யோசிக்கிறேனோ அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசக்கூடிய வார்த்தை என்கிறதை அவர்களே யோசிக்கக்கூடிய அளவிற்கு காணப்படக்கூடிய அவங்க பேர் என்ன போட்டு பாருங்கள், சொப்பனக்காரர்கள். சொப்பனத்தில் தான் ஒரு மனுஷன் வந்து ராஜாவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு மனிதன் மேன்மையான அனுபவத்தை எங்கே பெற ஆரம்பிக்கிறான், நிதர்சனமான வாழ்க்கையில் பார்க்க மாட்டான். ஆனால் சொப்பனத்திலே அவன் ராஜாதி ராஜாவாக எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய பிரபுவாக தன்னை உருவாக்கக்கூடிய அந்த நிலைகள் எங்கே வர ஆரம்பிக்கிறது, சொப்பனத்தில் தான். பைபிளில் ஒரு வசனம் போட்டுக்க பாருங்கள். சொப்பனத்தில் ஒருவன் சாப்பிடக்கூடியவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே சொப்பனத்தை காணக்கூடிய மனிதன் விழித்து எழக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவன் பசியாக இருக்க ஆரம்பிக்கின்றான். சொப்பனத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் எல்லாம். அப்போ சில பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாங்களே உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை ஆண்டவராக தேவன் பேச ஆரம்பிக்கிறது, இந்த விஷயத்தை ஏற்கனவே கர்த்தராக தேவன் என்னோடு கூட பேசியிருக்க ஆரம்பிக்கின்றார். அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் இப்படித்தான் தங்களுடைய காரியங்களை பற்றி அவர்கள் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்படாது இருக்கக்கூடிய காலத்திலும் கூட தங்களையே அவர்கள் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த 4 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. 8 வசனம், அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. சொப்பனக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றி முதல் காரியம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தன்னையே மேன்மையாக நினைவு கூறக்கூடிய நிலை, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை பற்றி பெரிய கனவு வச்சுருப்பாங்க, பெரிய கற்பனை வச்சுருப்பாங்க. நான் பெரிய ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு பேரில் தன்னையே தான் அழைத்து கூடக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் கர்த்தராக தேவன் தான் என்னை உயர்த்த வேண்டுமே தவிர என்னையே நான் உயர்த்தி கொள்ளக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். என்னுடைய நிலைகளிலே என்னையே நான் மெச்சிக்கொள்கிறது தேவனுக்கு விரோதமான ஒரு குற்றமான ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார், காணாதவைகளை நான் கண்டேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் அவருடைய வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. யாரோ பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் உங்கள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் அநேகமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்திருந்தார். அதில் அதாவது இந்த கோவிட் வைரஸ் என்கிற அந்த நோயை பற்றி கர்த்தராகிய தேவன் இது எந்த இடத்திலிருந்து புறப்பட போகிறது என்கிறதை பற்றி, இந்த நோயினுடைய வீரியம் எவ்வளவு தூரம் தாக்கப் போகிறது என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவன் தீர்க்கமாய் திட்டமாய் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்திருந்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட கொஞ்ச நாளைக்கு பிறகு அநேகம் ஜனங்கள் தங்களுடைய அந்த சேனல் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அங்கே வந்து அந்த தேவனுடைய மனிதனுக்கு கர்த்தராக தேவன் பேசுகிறதற்கு முன்பதாகவே என்னோடு கூட ஆண்டவராக தேவன் பேச துவங்க ஆரம்பித்திருந்தார். அவர் சொல்லுகிறதற்கு முன்பதாகவே ஏறக்குறைய 6 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால
பத்து மாதத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய அழிவு ஒன்று உருவாக்கப்படுகிறது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவர் சொன்ன பிறகு நீங்கள் ஏன் போய் இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது அவசியம்? சொல்லக்கூடாது சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என்னை தாண்டி கர்த்தராகிய தேவன் எப்படி அவரோடு கூட பேச முடியும்? இந்த வார்த்தையை நீங்கள் வந்து பைபிளில் வாசிருக்க முடியும். சிதேக்கியா என்கின்ற மனுஷனுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியினுடைய கூட்டமே காணப்பட துவங்க ஆரம்பித்தது. அப்போ கீலேயாத்தில் இருக்கக்கூடிய ராமோத்திலே போய் விழும்படி ஆகாபுக்கு போதனை செய்கிறது யார் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆவி போய் சொல்லுது, நான் போய் இந்த தீர்க்கதரிசியினுடைய எல்லாருடைய வாயிலும் நின்று பொய்யின் ஆவியாக நின்று நான் பேசுவேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசிட்டு, உடனே அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருக்குள்ளாக அந்த பொல்லாத ஆவி உள்ளே வர ஆரம்பித்ததுனால அவர்கள் எல்லாரும் இந்த காரியத்திற்கு ஏக வாக்காய் பேச ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அங்கு காணப்படக்கூடிய அந்த ரெண்டு அரசர்களை ஒரு அரசன் கேட்கிறான், ஐயா இந்த தீர்க்கதரிசிகளை தாண்டி வேற யாருமே கிடையாது, ஒருவன் இருக்கிறான் மிகாயா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நான் ஜென்ம பகையாய் பகுக்கிறேன், ஏனென்றால் அவன் என்னை குறித்து நன்மையாக இல்லை தீமையாக பேசுவான். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அவரை நீங்கள் அழைப்பிக்க வேண்டும். அவரை அழைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர் வந்து சொல்லுகின்றார், நீங்கள் இந்த காரியத்தின்படி நீங்கள் போங்க, இல்லை நான் எத்தனை முறை ஆணையெடுத்து அந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டும், நீங்கள் உண்மையான விஷயத்தை பற்றி எங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். அவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலிலே எல்லா ஜனங்களும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி திரிகிறதை நான் பார்க்கிறேன். உடனே அந்த ராஜா சொல்றார், பாத்தீங்களா, என்னை குறித்து தீமையான வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் சிதேக்கியா என்கிற மனிதன் அவனுடைய கன்னத்தில் அரைந்து, என்னை தாண்டி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிடத்திலே வந்தது எப்படின்னு கேட்கிறார். எப்படி பாருங்க, இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில தன்னைத்தானே உயர்த்தக்கூடிய ஒரு நிலை, தன்னைத்தானே மேன்மைப்படுத்தக்கூடிய நிலை, இப்படி வரக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா தான் கொடிய தூஷணம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. என்னை குறித்து நான் எல்லா காரியங்களை மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு பேரு கர்த்தராகிய தேவன் வைக்கிறார், அவனுக்கு பெயர் சொப்பனக்காரன். சொப்பனத்தில் அவன் மகா உன்னதமான ஒரு மகிமையான காரியங்களை பெற்றவனை போல அவன் நினைவு கூற ஆரம்பிக்கின்றான். சொப்பனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக தன்னை ஆண்டவராக தேவனுடைய அழைப்புக்கு உகந்தவனாக மாற்றம் அடைய பண்ணாத அளவிற்காக தன்னைத்தானே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதன் தான் கொடிய தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். ரொம்ப ஜாக்கிரதை, என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சகல ஜாக்கிரதையாக என்னுடைய காய்களை நான் நகர்த்த வேண்டியது அவசியம். கர்த்தராக தேவன் காண்பித்தால் பேசுங்க, இல்லாட்டி நீங்களாக கற்பனையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. ஆண்டவராக தேவன் இந்த விஷயத்தை தெளிவாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு நல்ல ராமநாதபுரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டம், நாங்கள் ஒரு கொஞ்சம் பேராக பார்த்தோம் அந்த ஊழியம் ஆரம்பித்த போது இது. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால என்னுடைய சகோதரனுக்கு நல்ல தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருந்தார். எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசியாக மாற்றப்பட வேண்டுமே ஆண்டவரே. ஒரு நல்ல கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தால், இங்கே நான் நிறைய பேரை தீர்க்க தரிசிகளாக நான் மெய்யாகவே அழைக்கப் போகின்றேன், தெரிந்து கொள்ளப் போகிறேன். இப்போ ஆண்டவராகிய நான் உங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பயப்படாமல் பேசுங்கள் என்கிற வார்த்தையை பற்றி பேசினேன். என்னுடைய மனசுக்குள்ள சில வசனங்கள் வேத வாக்கியங்களை பற்றியதான சில வார்த்தைகள் என்னுடைய மனதிற்குள் வர துவங்கிற்று. என்றாலும் கூட என்னை அறியாத ஒரு பயம், இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா இல்லாட்டி நானா யோசிக்க ஆரம்பிக்கிறேனா? என்றாலும் கூட நான் அந்த வசனத்தை யோசிக்க கூட இல்லை, திடீரென்று என்னுடைய மனதிற்குள் தோன்றின அந்த வசனங்கள். இந்த வார்த்தைகளை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னை மூலமாக கர்த்தராக தேவன் பேசுகிறார், அது நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான், பயப்படாமல் தைரியமாய் பேசு. என்றாலும் மீண்டும் என்னுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு பயம், ஏன்னா வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நான் என்னோடு கொண்டிருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து மூடனே என்று சொன்னால் நான் தப்பித்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டவனாய் அவனை பார்த்து நான் அநேக விதமான குற்றங்களை நான் சொல்ல ஆரம்பித்தால் நான் தப்பித்துக் கொள்வேன். ஆனால் தேவ ஆவியின் இயக்கம் இல்லாமல் ஒருவனை நான் மூடனே என்று சொன்னால் எரி நரக தீர்ப்புக்கு நான் ஏதுவானவனாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறேன். எப்படி சொல்ல இருப்பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவராக தேவனுடைய வெளிப்பாடுகளின் படி பேசினா தப்பு இல்லை, ஆனால் நான் என்னுடைய மனம் போன போக்கின்படி கர்த்தர் இந்த விஷயத்தை தான் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார், இந்த காரியத்தை தான் சொல்லக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயின் மூலமாய் வருகிறது உண்டான ரொம்ப ஜாக்கிரது. என்னையே நான் உயர்த்தக்கூடியவனா, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு ஆண்டவராக தேவனுடைய காரியங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு மனிதனாக விளங்குகிறேன். உன்னையே நீ மெச்சிக்கொள்ளுகிறது அல்ல, ஆண்டவராக தேவன் உன்னை எந்த ஸ்தானத்தில் அழைத்திருக்கிறாரோ அதில் நிலைத்து நிற்க நீயும் நானும் பிரயாசப்படும். அப்ப இந்த இடத்துல காணாததை கண்டோம் என்று சொல்லி தன்னை உயர்த்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கொடிய தூஷணமாக
ராபாய் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இவனுக்கு பெயர் ஆண்டவர் வைத்திருக்கின்றார், சொப்பனக்காரர் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கின்றார். இந்த சொப்பனக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளில் தூஷிக்க மட்டும்தான் தெரியுமே தவிர ஆவிக்குரிய நிலைகளில் எந்த அனுபவங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் சொப்பனத்தில் நான் அப்படி இருக்கிற மாதிரி பார்ப்பேன், இப்படி இருக்கிற மாதிரி பார்ப்பேன், இப்படி இருக்கு, இப்படி ஆண்டவராகிய தேவனுடைய பணிகளை நான் செய்யக்கூடியவனாய் விளங்குவேன் என்று சொல்லி சொப்பன ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நடத்துவார்களே தவிர, அதை சில பேருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பார்க்க முடியும், கனவுலேயே சஞ்சரிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை. அவர்கள் கனவுல பார்த்தீங்கன்னா அவர்களை பற்றி அவர்கள் மகா உன்னதமாக அநேகம் காரியங்களை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு ஒரு மக்களுடைய வாழ்க்கையைப் போல அவர்கள் தங்களுடைய நிலைகளை தரம் உயர்த்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்களுடைய உலகமே வேறு. அவங்க வந்து கனவிலேயே அவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மக்களாய். இந்த மாதிரி தான் அந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே நிதரசனமான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த நிலைகளை விட்டுவிட்டு ஆண்டவராக தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னையே பற்றி நான் கனவு கண்டு கர்த்தராக தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தை இழக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய சாத்தான். இப்படிப்பட்ட மக்கள் தான் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கொடிய தூஷணமான வார்த்தைகளை பேச துவங்க ஆரம்பிக்கிறாங்க. கனவில் சஞ்சரித்த அந்த சிதேக்கியா தான் மிக அந்த மிகாயா என்கிற தீர்க்கதரிசனுடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து என்னை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிடத்திலே வந்தது எப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த தூஷணம் எப்படி வந்துச்சு? தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னையே பற்றி மேன்மையாக நினைவு கூறக்கூடிய சொப்பனக்காரர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் நிதரசனமாக என்னை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், நான் என்ன மாதிரி ஓடணும், என்ன வழியை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார், என்னை குறித்து நான் மிஞ்சி நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை நான் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், சொப்பனத்தில் வாழுகிறவனை போல என்னையே நான் உயர்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக தேவனை அவர்கள் கொடிய தூஷணமாய், தேவனுடைய பிள்ளைகளை கொடிய தூஷணமாய் தூஷிக்கிறதற்கும் அஞ்சாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13:6 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 13:6 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த அதை பற்றி அந்த இடத்துல 13:13 ஒரு மிருகத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அந்த மிருகம் என்ன செய்தான், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தை, என்னென்னலாம் தூஷிக்கிறது பாருங்கள், அவருடைய நாமத்தை, அவருடைய வாசஸ்தலத்தை, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் அந்த வாயை திறந்து அது தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது நிலை அப்படின்னா எதை பற்றி ஆண்டவராக தேவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, மூன்றாவது நிலை என் சுபாவ மாற்றம், மனுஷிகமான சுபாவத்திலே நின்று மிருகமாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் கொடிய தூஷணமாய் ஜனங்களை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலங்களில் பொல்லாத பிசாசு செய்யக்கூடிய முக்கியமான நிலை என்ன அப்படின்னா, மிருகத்திற்கு ஒத்த ஒரு சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் தூண்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். நம்முடைய மனுஷீகமான காரியங்களை துறந்தவர்களாய் மிருகத்திற்கு ஒத்த ராஜ்யத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் என்னை அறியாமல் நான் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றேன். மிருக சுபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருகம் எல்லா மிருகங்களும் ஒன்றாய் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த மிருகங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விலங்கினுடைய விலங்குக்கு முன்பதாக ஏதாகிலும் ஒரு ஆகார துணிக்கைகள் அதற்கு முன்பதாக கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவ்வளவு நேரம் ஒன்றாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளை அது அடித்து துரத்திவிட்டு இந்த சாப்பாட்டை அது மட்டும் தனித்து நின்று உண்ணுகிறதை பார்க்க முடியும். அன்பற்ற ஒரு சூழ்நிலை காணப்படக்கூடிய நிலை மிருகத்தினுடைய சுபாவத்திற்கு ஒத்தது. மட்டுமல்லாமல் தன்னை நேசிக்கக்கூடிய சுயநலமாய் வாழக்கூடிய நிலை மிருகத்தினுடைய நிலைகளை பாருங்கள். ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அடிக்கவும் கடிக்கவும் பட்சிக்கவும் தக்கதான கிரியைகளை உருவாக்குகிறதற்கு காரணம் சுயநலமான ஒரு வாழ்க்கை. அதுதான் மிருகத்தினுடைய சுபாவம். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கே நல்லாவே தெரியும், என்னை நான் நேசிக்கிறதை போல என்னோடு கூட இருக்கக்கூடிய மனிதனை நேசிக்க என்னால் முடியலை.
அவனை பார்த்து என்னுடைய மனதிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனதோடு கூட அன்பு கூட என்னால் முடியலை. மாய்மாலமாகவே நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேசவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய போதகர் திட்டிடுவார். அதுக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன். சபையில் இருக்கக்கூடிய அநேக விதமான கண்டிஷனின் பேரில் நான் அவர்கள் மேல் அன்பு கூறக்கூடியவனைப் போல நடிக்கிறேனே தவிர உண்மையான அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய சீஷர்கள் என்று எப்பொழுது அறியப்பட ஆரம்பிக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய சிநேகிதர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறதுனால, உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுக்கறதுனால, உண்மையான அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறதுனால, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்காக என்னுடைய சீஷர்கள் என்னுடைய பெயரினால் நீங்கள் அழைக்கப்படுத்துவங்க ஆரம்பிக்கிறீங்க. அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை உலகத்தை பாருங்கள். யாருடைய மனதிலும் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. ஏதாகிலும் ஒரு எதிர்பார்ப்பை மையமாக வைத்துக்கொண்டு நம்ம மேலே அன்பு செலுத்திடமா நடிக்கிறதா நடிப்பா. ஆனால் உண்மையான அன்பு இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைக்கக்கூடிய அன்புக்கு எந்த விதமான விளக்கத்தை உங்களால் என்னென்ன சொல்லவே முடியாது. நம்மால் ஆண்டவராக தேவனுக்கு ஒரு நன்மையும் வராது. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய காரியம் ஒன்றும் வராது. ஒவ்வொரு முறையும் நான் வீழ்கையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய மனதை நான் புண்படுத்துகிறேனே தவிர கர்த்தராகிய தேவனுடைய மனதிலே என்னுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக சந்தோஷத்தை ஒரு நாளும் உருவாக்க முடியாது. என்றாலும் கர்த்தராகிய தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னா நேரத்தும் எந்த காரியத்தையும் எதிர்பாராது. அல்லது ஆங்கிலத்தில் த அன்கண்டிஷனல் லவ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. எந்த கட்டுப்பாடும் இல்லாத, எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான ஒரு நேசம். இது நீங்க எங்க போய் பார்க்க முடியும்? எந்த இடத்துல நீங்க போய் நீங்க உங்களுடைய கண்களினால் நீங்கள் தேடி பார்த்து பாருங்கள். இந்த இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த மக்களுடைய காரியங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாத காரணம் என்ன அப்படின்னா, இயேசு அன்பை போதிக்கத்தான் வந்தார். ஆனால் கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய கிறிஸ்தவர்களின் மனதில் உண்மையான அன்பினுடைய காரியம் காணப்படாமல் போய் ஆண்டவராகிய தேவனுடைய சுபாவத்தை தாண்டி மிருக சுபாவமாய் அவருடைய சுபாவம் மாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மிருக சுபாவம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத கொடிய தூஷணங்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். அதான் கர்த்தர் சொல்கின்றார். அந்த கொடிய தூஷணம் எப்படிப்பட்ட தூஷணமாய் விளங்குகிறது? அதில் எந்தெந்த காரியத்திலாம் அவர்கள் தூஷிக்கிறாங்க பாருங்க. அது தேவனை தூஷிக்கும்படி வெளிப்படுத்துகிற விசேஷம் 13:6 அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து என்னென்னதெல்லாம் தூஷிக்குது பாருங்க. அவருடைய நாமத்தை, அவருடைய வாசஸ்தலத்தை, பரலோகத்தில் வாசமாய் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அது தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்பற்ற நிலை என்று அழைக்கப்படக்கூடிய மிருக சுபாவம், அன்பற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மிருக சுபாவம், என்னுடைய சுய நலம் நல்ல முறையில் காணப்பட வேண்டும் என்கிறதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய மிருக சுபாவம், மிருகத்திற்கு ஏற்ற சுபாவமாக என்னுடைய சுபாவம் எப்போ மாற்றமடைய ஆரம்பிக்கிறதோ, என்னை அறியாமல் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான கொடிய தூஷணம் என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு விஷயத்திலும் கூட ஆண்டவராக தேவனுக்கு எதிரடியாக பேசக்கூடிய எந்த மனிதனையும் கர்த்தராக தேவன் தூஷிக்கவே இல்லை. அவர் பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, நான் உங்களுக்கு நன்மையான காரியத்தை தானே செய்தேன், தீமை ஒன்றையும் செய்யவே இல்லையே, எந்த காரியத்தின் நிமித்தம் எனக்கு விரோதமான வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லி கர்த்தராக தேவன் கேட்கிறாரே தவிர கொடிய தூஷணமாய் ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரவே இல்லை. காரணம், உண்மையான அன்பு நிறைந்த ஒரு மனம், மிருக சுபாவம் காணப்படாது இருக்கக்கூடிய இருதயம் வாய்ந்த இயேசு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மிருக சுபாவம் என்று அழைக்கப்படக்கூடிய தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை, தன் இச்சையாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, சுயநலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அன்பற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, இச்சைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற 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 என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மிருக சுபாவமாய் மாற்றப்படைய பார்க்கிறேன். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய சுபாவங்களே ஒரு பெரிய மாற்றத்தினுடைய நிலைகளை நான் மெய்யாகவே காணக்கூடியவனாய் விளங்குகின்றேன். இந்த சுபாவ மாற்றம் வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவன் ஆண்டவராக தேவனுக்கு எதிரடியாக நின்று தூஷிக்க ஆரம்பிக்கின்றான். நீங்கள் தூஷிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தூஷிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, கர்த்தராக தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஆண்டவராக தேவனுடைய ஊழியர்கள். நீங்கள் அவர்களை தூஷிக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே தூஷிக்கிறதுக்கு சமானம். அதை தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேலே உன்னுடைய வாயினை திறந்து பேச ஆரம்பிக்கிறது
கர்த்தராகிய தேவனே நீ தூஷிக்கிறதுக்கு சமானமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை குறித்து நீங்களும் நானும் நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த கொடிய தூஷணம் வருகிறதற்கு காரணம் என்னுடைய சுபாவ மாற்றம், மிருகமாய் நான் மாற்றமடைய ஆரம்பித்திருக்கிறேன். ஏதோ ஒரு நிலைகளில் நான் மிருகத்தினுடைய தன்மையோடு கூட வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அந்த மிருகம் தான் எத்தனை தூஷணங்களை பேசுகிறது என்று பாருங்கள். பரலோகத்தையும் தூஷிக்கிறது, தேவனாகிய கர்த்தரையும் தூஷிக்கிறது, பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய மக்களையும் அது தூஷிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. எத்தனை தூஷணம், கொடிய தூஷணம் வாயிலிருந்து புறப்படுகிறதற்கு மூல காரணம் என்னுடைய சுபாவத்திலே, ஆண்டவராக தேவனுக்கு அடுத்த சுபாவத்திலே நின்று நான் தள்ளப்பட்டு போனவனாய், மிருக சுபாவத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட கொடிய தூஷணங்கள் என் வாயின் மூலம் புறப்பட ஆரம்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:19-20 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 1:19-20 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்க. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்காட்டி அவங்க என்ன செஞ்சிருவாங்களா, இந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, அவர்கள் தூஷியாத படிக்கு அவர்கள் நான் சாத்தானுடைய கரங்களில் சிக்ஷைக்காக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறாது இருக்கிறது உண்டானால் தன்னுடைய வாயை திறந்து அவர்கள் கொடிய தூஷணமாய் தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தூஷிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19வது வசனம் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்லுது. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்திட்டாங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதமாக்கப்பட ஆரம்பித்தால் என்னுடைய வாயிலே நின்று கொடிய தூஷணங்கள் புறப்படுகிறதை நான் பார்க்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நான் முழு மனதாய் நம்பாதிருக்கிறது உண்டானால், ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதைப் போல தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனையும் என்னால் நம்ப முடியாது. தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தையும் என்னால் நம்ப முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய காரியங்கள், நியமனங்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாய் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாறப்பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த மோசே என்கின்ற மனிதன் அத்தனை விதமான மக்களையும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி எகிப்திலே காணப்படக்கூடிய மக்களை, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி அழைத்து கொண்டு வருகின்ற வரக்கூடிய நேரத்தில் அவங்க கூட வந்து அநேகம் விதமான தேவனை தூஷிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் அவங்க கூட வந்து கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. என்னை எம்பிரே என்று அழைக்கப்படக்கூடிய மக்களும், அது மட்டும் காணப்படாது இருக்கக்கூடிய அநேகம் விதமான கோராகின் புத்திரர்களும் இவங்க கூட வந்து கடந்து போகிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மோசைக்கு விரோதமாகவே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மோசே தன்னிச்சையாக ஒரு வார்த்தை செய்யலை, உங்களுக்கே நல்லா தெரியும். மோசே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின் படி அவர் என்னென்ன சொல்கிறார், ஆண்டவராகிய தேவன் சொல்வார், செங்கடலுக்கு பக்கத்தில் போய் நீங்க பாளையம் இறங்கு. அந்த பாளையத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி பாளையம் இறங்கக்கூடிய நேரத்தில், பார்வோனுடைய ரதங்கள் துரத்தக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், இங்கே காணப்படக்கூடிய கோராகின் புத்திரர்களும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களும் மோசிக்கிறதுமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி செங்கடலை கர்த்தராகிய தேவன் பிளந்து இஸ்ரவேல் மக்களை அழைச்சிட்டு போயிடுவார். அந்த அடுத்த பகுதியிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக, எல்லா விதமான மக்களுக்கும் தண்ணீர் தாகமாய் காணப்படக்கூடிய நேரத்தில், ஜனங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட மக்கள் யாவரும் எழும்பி நின்று கொடிய தூஷணமாய் தூஷிக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் பேசி 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 ஒரு நாளில் மோசே என்கிற மனிதனும் ஆரோன் என்கிற மனிதனும் அவர்களை அழைப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வருகிறதே இல்லை. ஏனென்றால் காரணம் என்ன, எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் மிஞ்சி போக ஆரம்பிக்கிறீங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரு காலத்தில் மோசேனுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே குரோதமாக எதிர்த்து நின்று பேசுகிறதற்கு என்ன காரணம், விசுவாசம் என்கின்ற அந்த நல்ல மனசாட்சியை சேதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசமாகிய கப்பல் எப்போ உடைந்து போக ஆரம்பிக்கிறதோ, தேவனுடைய நியமங்கள் அத்தனைக்கும் நீயும் நானும் எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். தேவன் இதுதான் வழி என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து கடந்து போனால் என்ன, இப்படி போனால் என்ன விதமான காரியத்தை உருவாக்க முடியும். இப்படி ஆண்டவராக தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகளுக்கு மாற்று கருத்தை நீ பேச ஆரம்பித்தாலே, தேவன் பேரிலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசமாகிய கப்பல் அங்கே சேதமாக்கப்பட்டு விட்டது.
இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் மோசையின் மூலமாய் மோசே தன்னுடைய மனம் போலும் போக்கின்படி மக்களை நடத்தலை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னென்ன வார்த்தையை பேசுகிறாரோ அதைத்தான் மோசே சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதில் எந்த மனுஷனுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த கோராகின் புத்திரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் மற்றும் மோசையினுடைய மனதை விசனமடைய பண்ணக்கூடிய அளவிற்காக எதிர்த்து 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 ஒவ்வொரு காரியத்திலும் பேசக்கூடிய ஒரு மக்களாக நிற்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தருடைய நியமங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. கர்த்தனாகிய தேவன் பேசக்கூடிய காரியங்களை இந்த மலையிலே நீங்கள் எல்லா விதமான மக்களும் கீழே அடிவாரத்தில் நிற்க வேண்டுமே தவிர மலையை எவனும் தொடக்கூடாது. ஆண்டவராக தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை எழுத்துன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே சொல்லக்கூடிய இடத்துல ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் மிஞ்சி போக ஆரம்பிக்கிறீங்க என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிர்த்து 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 வார்த்தைகளை பேசினுடைய முகாந்திரம் என்ன தெரியுமா? விசுவாசமாகிய கப்பல் உடைந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நியமங்களையும் கர்த்தராக தேவன் வைத்து வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் உன்னாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால தான் கொடிய தூஷணம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. கொடிய தூஷணம் கர்த்தராக தேவனுடைய காரியங்களை ஏற்க மனமற்ற தூஷணம் வருகிறதற்கு என்ன காரணம்? எல்லா விதமான மக்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க தான் இப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்தி ஆண்டவராக தேவனுக்கு எதிரடியாக மக்களை நீங்கள் மெய்யாகவே மெய்யாகவே வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. மோசைக்கு விரோதமாய் அவர்கள் குற்றப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. மோசை என்கிற மனிதன் தாழ்மையோடு கூட காணப்பட்டதுனால எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து இல்லை இப்படிப்பட்ட கடினமான தூஷணங்கள் என்னுடைய வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது என்னால் எந்த ஒரு நியமனத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருடைய விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்க முடியல. கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக என்னால் முடியல. இவைகளுக்கு என்ன காரணம் நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் கப்பல் எங்கோ உடைந்து போயிருக்கிறது என்கிறதை நான் என்னுடைய மனதின் ஆழத்திலே கண்டு உணர முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் திருக்கமாய் பேச ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். 9வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, 10வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. என்னுடைய வாழ்க்கையிலே கொடிய தூஷணம் வருகிறதற்கு இன்னொரு ஒரு காரணத்தை கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, பழைய மனுஷன் உள்ளே இருக்கக்கூடியவருக்கு அவனுடைய சுபாவமே தூஷிக்கக்கூடிய சுபாவம் தான். இந்த பழைய மனுஷனை பல நாட்களில் நீங்களும் நானும் அழித்து கொள்ளுகிறது கிடையாது.
அவனை நான் ஒரு மூலையிலே வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஒரு தடவை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் பண்ணார். இந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்றை இவ்விதமாய் பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா, இந்த பழைய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவனை நான் உங்களுக்கு ஒப்புவமையாக ஒரு சட்டைக்கு ஒப்பாக நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். இவர்கள் வரக்கூடிய மக்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக வரக்கூடிய மக்கள், பழைய மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டையை வெளியே கழட்டி அப்படியே தொங்க விட்டு போயிடறாங்க. உள்ள போய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆராதனை ஊடாக கடந்து போறாங்க. ஆவியில் நிறைகிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியிலே ஆண்டவராக தேவனுடைய சகல காரியங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வெளியிலே ஆணிலே மாட்டி வைத்திருக்கக்கூடிய பழைய மனிதனாகிய அந்த சட்டையை மீண்டும் மாட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி கடந்து போயிடறாங்க. எப்படி பாருங்க, அந்த சுபாவத்தை அவங்களால விட்டு விலக முடியல. அவங்க ஒரு சட்டையை கழட்டி மாற்றுறது மாதிரி மாட்டிட்டு போறாங்களே தவிர, திரும்பவும் வரக்கூடிய நேரத்தில் அதே விதமான சுபாவத்தோடு அவர்கள் தங்களுடைய இல்லத்தை நோக்கி கடந்து போகிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பழைய மனுஷனுடைய சாவை அவர்கள் விரும்புகிறது கிடையாது. பழைய மனுஷன் செத்தால்தான் புதிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடியும். வசனத்தில் நல்ல ஒரு விளக்கத்தை ஆண்டவராக தேவன் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச ஆரம்பித்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசுனுடைய தாயாகிய மரியாளும் இயேசுவும் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறாங்க. கானாய் என்கிற ஊரிலே நடைபெறக்கூடிய அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. திராட்சை ரசம் எல்லா விதமான மக்களுக்கும் பரிமாறப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு விருந்து. அவர் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாய் காணப்பட்ட ஒரு மனுஷன். திராட்சை ரசத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் எல்லா மக்களுக்கும் அவங்க வந்து பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாய் வர 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 ரசம் குறைந்து போக ஆரம்பிக்கிறது. குறைவு படக்கூடிய நேரத்தில் அந்த எஜமான் வந்து கேட்குறாரு, திராட்சை ரசம் எவ்வளோ இருக்குது? நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு பரிமாறக்கூடிய ரசத்தினுடைய காரியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே அங்கே இருக்கக்கூடிய பணிவிடை ஆட்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் தாங்க இருக்கிறது, இனி வரக்கூடிய மக்கள் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டும். இல்லை இல்லை, நம்ம வந்து நிறைய பேர் வருகிறது தான் நமக்கு வந்து மேன்மை. இந்த மக்கள் எல்லா விதமான மக்களுக்கும் ரசத்தை கொடுக்கும்படிக்காக ரசத்தை நீங்கள் சீக்கிரம் பிழிய வேண்டும். உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ ரசத்தை பிழிகிறது என்பது கடினம். அதற்கு ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரசத்தை பிழைகிறதுக்கு நேற்று ராத்திரியிலிருந்து இந்த காரியத்தை நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பித்தோம். மக்கள் வரக்கூடிய இத்தனை மக்களுக்கு ரசத்தை பிழைகிறது என்பது கடினமான ஒரு காரியம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது. அந்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இஸ்ரேல் நாட்டில் திராட்சரசம் கொடுக்கலன்னு சொன்னால் ஜனங்கள் கேவலமாக பேசிடுவாங்களே, உடனே நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கடையில் போய் வாங்கலாம், அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லி பரிதவிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். இயேசுனுடைய தாயாகிய மரியாள் அந்த நிலையை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. பார்த்து உடனே இயேசுவை பார்த்து நேராக அந்த அம்மா போகிறாங்க. போய், இயேசுவே, நீ ஏதாச்சும் ஒரு அதிசயமான ஒரு காரியம் ஒன்று நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ரசம் குன்றி போக ஆரம்பித்து விட்டது. வரக்கூடிய மக்களுடைய திரள் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான ரசம் வரக்கூடிய அளவிற்கு ஏதாகிலும் ஒரு அதிசயத்தை உருவாக்க வேண்டும். இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. எங்களுடைய வார்த்தையை பற்றி பேசுகின்றார். என்ன வேளை வரணும்? அந்த ரசம் குறைவாக காணப்பட்டதை தவிர அது முற்றிலும் இன்னும் காலியாக்கப்படலை. நம்முடைய பழைய மனுஷன் உள்ளே குறைவான விதத்திலே காணப்பட ஆரம்பித்தாலும் புதிய மனுஷனுக்கு அங்கே இடம் கிடையாது. புதிய மனுஷன் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆக்கிரமிக்க வேண்டுமென்றால் பழைய மனுஷனுடைய ஒட்டுமொத்த நிலைகளும் முதல் காரியம் அப்புறமாக்கப்படணும். என்னுடைய பழைய சுபாவம், பழைய நிலை, பழைய தூக்கம், பழைய துக்கம், பழைய வேதனை, பழைய கோபம், பழைய மூர்க்கம், பழைய அநேகம் விதமான பழிவாங்கக்கூடிய சுபாவம், இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனுஷனுடைய நிலைகளின் ஆழ்ந்த அனுபவங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாக நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பழமையை விட்டு மாறுகிறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. அந்த பழமையான நிலைகளை தாண்டி கடந்து போக அவருடைய மனசில் இடம் வருகிறது இல்லை. ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், பழைய மனுஷனுடைய சாயல் என்ன சாயல்? அது கொடிய தூஷணங்களை பிறப்பிக்கக்கூடிய ஒரு சாயல், கொடிய தூஷணமான காரியங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சாயல். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாயலுக்குரிய நிலைகள் மாற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் வர வேண்டும்? சுபாவத்தை மாற்றக்கூடிய நிலைகள் அல்ல, அந்த மனுஷனுடைய தன்மைகளையே முற்றாக நீங்கள் அழித்து போட வேண்டியது அவசியம். அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிப்பேர் பார்த்துட்டு அதன் பின்பதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக அல்ல, முற்றாக அந்த பழைய மனிதனை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனிதனுடைய சாயலை முழுவதுமாக நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதுவும் சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரோடு போடக்கூடிய நிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அநேக விதமான குழிகளில் சின்ன சின்ன தார்களை ஊற்றி, அதாவது சின்ன சின்ன கற்களை போட்டு தாரை ஊற்றி அப்படி விடுகிறதை பார்க்க முடியும். அப்படி இல்லை, ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், இந்த பழைய சுபாவம் ஒளிந்து போக வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக அந்த சாலைக்குரிய காரியங்கள் எல்லாம்
அழிக்கப்பட்டு முழுவதுமாக ஒரு புதிய சாலையாக உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுதான் புதிய மனிதனுடைய சாயல். இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் கொடிய தூஷணங்களின் நிலைகளிலே நின்று நான் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:30-31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 4:30-31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 31 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை துக்கப்படுத்தினால் இந்த சுபாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. இவைகள் எல்லாம் எப்போ நீங்க ஆரம்பிக்கும்? ஆவியானவராகிய தேவனுக்குள் நிறைந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் முற்றிலும் நான் ஆக்கிரமிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது, இந்த சுபாவங்களிலே நின்று நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஆவியானவராக தேவனை என்னை இயக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னுடைய பார்வையிலே ஆவியானவராகிய தேவனுடைய சித்தம், என்னுடைய ஓட்டத்திலே ஆவியானவராகிய தேவனுடைய விருப்பம், என்னுடைய வார்த்தையிலே ஆவியானவராகிய தேவனுடைய நிறைவு, என்னுடைய ஒவ்வொரு விதமான நினைவிலே ஆவியானவராக தேவனுடைய செயல்பாடுகள், என்னுடைய கரங்களின் இயக்கம், கால்களின் இயக்கம், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் ஓட்டங்கள், எல்லா விதமான காரியங்களையும் ஆவியானவராக தேவன் முழுவதும் ஆக்கிரமிக்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த தூஷணமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவராக தேவன் ஒரு தரிசனம் ஒன்றை காண்பித்தார். ஒரு சின்ன ஒரே ஒரு பள்ளம், ஒரு சின்ன ஒரு குழி, அந்த குழியில் உள்ள ஆழத்தில் ஒரு கொஞ்சோண்டு அழுக்கான அல்லது ஒரு சாக்கடையை போல் ஒரு தண்ணீர் கீழே கிழக்கு. இந்த மனிதனை பார்த்து மேலே இருக்கக்கூடிய ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுத்தமான நீரை நீ அப்புறமாக்க வேண்டும். இவரும் தன்னால் ஆன மட்டும் பிரயத்தனப்பட ஆரம்பித்தார். ஒரு துணியை வச்சு தொடச்சி பார்க்க ஆரம்பித்தார். சில இடங்களில் உள்ள ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் துணி உள்ளே போகலை. அதன் பின்பதாக எத்தனையோ விதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார், எவ்வளவோ பிரயாசப்பட ஆரம்பித்தார். உடனே வானத்திலிருந்து மீண்டும் ஒரு சத்தம் ஒன்று துணிக்க ஆரம்பித்தது. உள்ளே கொஞ்சோண்டு ஒட்டியிருக்கக்கூடிய அந்த நீரை அப்புறமாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன நான் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையின் மூலமாய் இந்த மனிதன் கேட்கக்கூடிய நேரத்தில் நல்ல தண்ணீரை முழுவதும் அந்த இடத்திற்குள்ளாக ஊற்று. எப்படி சொல்கிற பாருங்க, நல்ல நீர் முழுவதுமாய் ஊற்றப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே உள்ளிருக்கக்கூடிய பழைய ஒட்டி இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் எல்லா காரியங்களும் வெளியேற்றப்படுகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய முழு சுபாவம் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே நிரம்பி வழிய செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய சுபாவத்திலே பரிபூர்ணமான மாற்றத்தின் நிலைகளை எட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நிறைய நேரத்தில் பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், சபைகள் ஊழியங்களில், ஆராதனை நேரத்தில், ஆவியில் நிறையக்கூடிய நேரத்தில், அந்நிய பாஷை பேசக்கூடிய நேரத்தில், தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய நேரத்தில், இவ்வளவு தான் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். சில நேரங்களில் ஏதாவது ஒரு வெளிப்பாடு தேவை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் அழைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை சொல்கின்றார், 24 அவருடைய உதவி உனக்கு தேவை. 24 அவர் உன்னை இயக்க செய்ய வேண்டியது அவசியம். அவருடைய கரங்கள் உன்னை வளைய வனைய வனையத்தால் தெய்வத்துவமான காரியங்களின் ஊடாக நீ கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றாய். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில் இந்த தூஷணங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்னுடைய வாழ்க்கையில் வரணும். அப்படின்னா தூஷணங்களினுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவிலே நின்று நான் குறைந்து போக ஆரம்பித்திருக்கிறேன். ஆவியானவருக்கு நான் முழுசு நான் இன்னும் இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காதிருக்கக்கூடிய தன்மை நிமித்தமாகத்தான் இந்த கொடிய தூஷணம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வர ஆரம்பித்திருக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கொடிய தூஷணங்கள் எல்லாம் சாத்தானுடைய நேரடியான அநேக விதமான நிலைகளின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த தூஷணங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். உங்களுடைய மனதிலே காணப்படும் எல்லா விதமான காரியங்களிலே நின்று நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த சுபாவ மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். மாம்சீக நடக்கைகளிலே நின்று நாம் அப்புறமாக்கப்பட வேண்டும். காணாததை கண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணப்படக்கூடிய சொப்பன நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் புறப்பட்டு வர வேண்டும். மிருகத்தின் சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமியாத அளவிற்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தப்படாதபடிக்கு என் நிலைகளை நான் கர்த்தராகிய தேவனுக்குள், ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதியாக நிறுத்த வேண்டியது அவசியம். பழைய மனிதன் முழுவதுமாய் களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். இறுதியாக பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுகை முழு
முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றம் அடையும்படி முழுவதும் நான் அர்ப்பணிக்க ஆரம்பித்தால் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய கொடிய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்காக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் மட்டுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. கடைசி நாட்களில் வரக்கூடிய கொடிய காலங்கள், இது எங்களை தூஷிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்க துவங்கினோமே கர்த்தாவே. தூஷணங்கள் எல்லாம் பொல்லாத பிசாசினால் உருவாக்கப்படக்கூடியவை. இந்த மிருகம் வரக்கூடிய நேரத்தில் தேவனையும் பரலோக ராஜ்யத்தையும் அதன் பின்பதாக இதில் வசிக்கக்கூடிய மக்களையும் தூஷிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாயை திறந்து கொடிய தூஷணமாய் தூஷிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமே. இந்த மாதிரி கொடிய தூஷணங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் இருந்து புறப்படுவதற்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட திட்டமும் கர்த்தாவை தீர்க்கமாய் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த காரியத்தின் அடிப்படையிலே ஏதாகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், மாம்சீகமான நடக்கையோ காணாததை கண்டேன் என்று சொல்லக்கூடிய சொப்பனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோ, மிருகத்தினுடைய சுபாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோ, விசுவாசம் சேதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையோ, பழைய மனுஷன் களையப்படாத ஒரு வாழ்க்கையோ, கடைசியாக ஆவியானவராக தேவனுடைய முழு ஆளுமைக்கு உட்படுத்தப்படாதிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோ எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த நாளிலே அவைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கர்த்தாவை நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய அளவிற்காக கொடுமை எங்களுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போய் தூஷணங்கள் எங்களுடைய வாயை விட்டு நீங்கி போய் ஆண்டவருக்கு பெரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இக்கற்று நிச்சயத்துக்குள் இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சுபாவ மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய நல்ல சுபாவங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் நித்திய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவராகிய தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓட ஆண்டவராகிய தேவன் இந்த சுபாவ மாற்றங்களிலே நின்று ஆண்டவராகிய தேவன் நம்மை வேறு பிரிக்கக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இவைகள் நீங்கள் கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். பாரநாதா.